ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓபி 28 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸில் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயல் பண்டில். ஸோ அடுத்து நமக்கு கோல்ட் ரயல் பண்டில் பார்த்தீங்கன்னா எந்த பண்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ்னு ஒரு ஈவெண்ட் வரப்போது, அந்த ஈவெண்ட் பற்றி தெளிவாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் கேரட்ஸ்லாம் ஃப்ரீயாக தருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கேரக்டர்ஸ் கொடுக்க போகிறத பற்றி ஃப்ரீ ஃபயர் பற்றி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு அலோ கேரக்டர், உக்காங் கேரக்டர், லிஜெண்டரி கன்ஸ்கின் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது இல்லாமல் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய இருக்க போது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட போய் ஆப் சேனலையும் கொடுத்துருக்கேன். போயாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம லைவ் பண்ணுவோம். போயாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் கிவ்வே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம், டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போய் ஆப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் இருக்கிறதுனால கேம் ப்ளே பண்ண முடியாது. அதனால் ஸ்டம்பிள் கைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இருக்குது, அந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்லாம் போட்டு ஃபன் பண்ணலாம், நீங்களும் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க, டெய்லியுமே நம்ம லைவ் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேமோட கேம் ப்ளே வந்து போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ள நீங்கள் லாகின் பண்ண முடியல, கேம் ப்ளே எதுவும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேம் விளையாட்டு போட வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த கேம் ப்ளே உங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இதை பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேரக்டர்ஸ் எப்படி நம்ம கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ்னு ஒரு ஈவெண்ட் அடுத்து நமக்கு வரப்போகுது, அந்த ஈவெண்ட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ரிவார்டை தான் கொடுக்குறானுங்க. ஸோ டெய்லி மிஷன்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணால் போதும், கேமுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே இந்த ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் லாகின் பண்ணி அப்படின்னா அலோ கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தீம் கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கன்ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் உக்காங் கேரக்டர், அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஸ்கின் தராங்க, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் இருக்குது. ஸோ டெய்லி லாகின் பண்ண லாகின் பண்ண ஒவ்வொரு ரிவார்டாக கிளைம் பண்ணிக்கலாம். டோட்டலாக 7 நாள் லாகின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்கிற எல்லா ரிவார்ட்ஸுமே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அலோ கேரக்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைமாக. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காது, இல்லாதவங்க இந்த ஈவெண்ட்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, அந்த பேக் பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து கன்ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக 7 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலோ கேரக்டர் இல்லாதவங்களுக்கு இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஈவெண்ட்டாக இருக்கும், பேக் பேக் மட்டும் பர்மனெண்ட். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த ஈவெண்ட்டில் 7 நாள் லாகின் பண்ணால் போதும், இந்த லெஜெண்டரியான பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வர போகிற கோல்ட் ரயல் பண்டில். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 ஐட்டம் பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணியிருக்காங்க, கண்ணாடி போட்டுருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒன்று கட்டிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்டில் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அடுத்து பண்டிலுமே பார்க்க சூப்பராக இருக்குது, ஒரு மாஸ்க் ஹீரோ கெட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா பேட்மேன் துணிலாம் தொங்கிட்டுருக்கானுங்க, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா புல்லட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செம எஃபெக்டிவான ஒரு பண்டில் தான், ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. கோல்ட் ரயில் வரப்போது ஸ்பின் பண்ணி நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங்க்கு ஒரு வெறித்தனமான ஸ்கின் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃபயரிங் எஃபெக்டில் அப்படியே குதிரை பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெறித்தனமாக இருக்குது இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங்க்கு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீலாம் தரமாட்டானுங்க. என்ன ஈவெண்ட்டில் விட போகிறாங்கன்னு தெரியல, அப்டேட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். அடுத்து M1014க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கன் ஸ்கின் ஃப்ரீயாக தர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் கிடையாது, தீம் கன் ஸ்கின் தான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் கொடுப்பாங்க. ஸோ கன்ஸ்கின் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண கன்ஸ்கின்லாம் இருக்கும், கன்ஸ்கின் இருக்குது அப்படின்னாலும் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம், கோல்டு கலரில் பார்க்க செமையாக இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்கின் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க் சீசன் மாறப்போகுது. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் ரேங்க் மேட்ச்சில் கோல்டு 3 போனீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்கின் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எடுக்க வந்துச்சு, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போய் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஆப்பில் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. போய் ஆப்லையும் வில்லேஜ் கேம் தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா லைவ் பண்ண போகிறோம், லைவில் சப்ஸ்கிரைபர் விளையாடுவோம், ஃப்ரீ டோர்னமெண்ட் நடத்துவோம், கிவ்வே கொடுக்க போகிறோம், ஃப்ரீ டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிவ்வே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லைவ் பண்ண போகிறோம், லைவில் பார்த்தீங்கன்னா தம்பி கைஸ் விளாட போகிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ தொடர்ந்து படிச்சுக்கலாம், திரும்ப மறந்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.